ஐ லவ் யூ, நான் தாய்மணன். இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு விதமான கலர் இருக்குது. அதே மாதிரி நம்ம மனித உடலில் ரொம்ப ஒரு முக்கியமான, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினுக்கும் ஒரு விதமான ஒரு கலர் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப க்ரேஸியாக இருக்குல்ல? ஆமாம், இருக்குது. நம்ம மனித மூளை பிரெயினை பற்றி நிறையா தெரிஞ்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம், யாராவது சொல்லி கேட்டிருப்போம். மனித மூளை தான் இருக்கிறதே இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த உலகத்தில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் ஒன்றா சேர்த்தா கூட மனித மூளைக்கு ஈக்குவலாக அந்த ப்ராசஸிங் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லலை. நிறையா சயின்டிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி காமனான ஒரே ஆன்சரை சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட மூளைக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வந்து அவசியமா? இந்த கலரை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் ரொம்ப க்ரேஸியான ஒரு விஷயமா இருக்குல்ல? அதை தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ அதை பற்றி பார்ப்போமா? ஸோ மனித மூளைன்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஒரு அளவில் ஒரு ரொம்ப சின்னது. பிறக்கும்போது ஒரு குழந்தைக்கு 340 ஒரு அந்த கிராம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வளர வளர ஒரு கம்ப்ளீட்டான ஒரு நம்ம ஒரு இளமை பருவத்துக்கு அந்த எங்கேஜ்னு சொல்லுவோம்ல, அப்போ வர்றப்போ கரெக்டாக 1.5 கிலோகிராம் இருக்கும். அதாவது 1.5 கிலோ மனுஷன் மூளை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூளையோட வெயிட் அதிகமானால் மனிதனோட செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும், அவங்க ரொம்ப ஒரு ஜீனியஸாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அந்த நியூரான்ஸ் இருக்குல்ல, நியூரான்ஸ்னால் பிரெயின்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நியூரான்ஸ். நியூரான்ஸ் மூலமாக கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹெல்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த மனித மூளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கலர்னு நான் சொல்லவே இல்லை, கிரே கலர். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நான் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மனித மூளையோட ஒரு கலர் கிரே கலர், அதாவது சாம்பல் நிறம்னு சொல்கிறாங்க. சாம்பல் நிறம்னா அவங்களுக்கு புரியற மாதிரி ஏதாவது சொல்லணும்னா, இந்த சிமெண்ட்டு கலர் இருக்குல்ல, எல்லா காமனான ஒரு கலர் தான் சிமெண்ட்டு கலர், அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரே கலர் வந்து மூளை ஃபுல்லாமே அந்த இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரெயின் ஃபுல்லாமே இந்த கிரே கலராக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது வந்து அவங்க ஹியூமன்ஸை பொறுத்து, அவங்களோட ஏஜை பொறுத்து, இந்த நியூரான்ஸ்னு சொன்னால அதை பொறுத்து டிஃபர் ஆகும். அது ரொம்ப வந்து டிஃபர் ஆகுமா, ரொம்ப கலரே சேஞ்ச் ஆயிருமா, வெள்ளை கலராகிருமா, பச்சை கலராகிருமா, ப்ளூ கலராகிருமா, அதெல்லாம் கிடையாது, கிரே கலராகவே தான் இருக்கும். ரொம்ப ஒரு அந்த பழுப்பு நிறம்னு சொல்லுவாங்களே, மங்கி போன ஒரு கலர் மாதிரி, அதுக்கான மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. எப்படி இந்த கலர் முழுமையாக இருக்குன்னா, மூளையோட வளர்ச்சி, அதாவது மூளையோட நரம்பு மண்டலம் இருக்குல்ல, அதோட வளர்ச்சியை பொறுத்து நரம்பு மண்டலத்தோட மையப்பகுதிகளில் அந்த செல்களோட நியூரான்ஸ், அந்த செல்களோட முழுமையான வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு செல்லுன்னு சொல்லுவோம்ல, அதோட வளர்ச்சியை பொறுத்து இந்த கலர் வந்து மாறுமா மாறாதா அப்படின்னு நம்ம சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து இந்த நம்ம மூளை வந்து நம்ம முதுகு இருக்குல்ல, நம்ம முதுகில் எலும்பு இருக்குல்ல, முதுகு தண்டு எலும்பு, பின்னாடி முதுகு எலும்புன்னு சொல்லுவோம்ல, பேக் போன். அந்த பேக் போனுக்கும் நம்ம பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் பின்னாடி அடிபட்டாலும் சரி, இல்லை தலையோட பின்புறத்தில் அடிபட்டாலும் சரி, ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாகுது மனிதர்களோட அந்த லைஃபு. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நியூரான்ஸ். நியூரான்ஸ் வந்து என்னென்ன மனிதனோட செயல்பாடுகளை அதிகரிக்கிறது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது, அதான் சொல்கிறல்ல, அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து. எல்லாமே ஒரு காமனாக மூளையை பயன்படுத்துகிறோமானா கிடையாது, அவங்கவுங்க பகுத்தறிவுன்னு சொல்லுவோம்ல, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு நான் வந்து யாரையும் தப்பாக சொல்ல, அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, அதாவது அவங்களோட திறனை பொறுத்துன்னு சொல்கிறேன், புரியுதா? எனக்கு ஒரு திறன் இருக்கும், உங்கள் பார்க்குறவங்களுக்கு ஒரு மூளையோட ஒரு திறன் இருக்கும்,
அதெல்லாம் வந்து எதனாலனா அந்த அந்த செல்கள் இருக்குல்ல அதனோட முதிர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயத்தினால தான். ஸோ வந்து இந்த கலர் வந்து மூளையோட மேல் பகுதியில் இந்த சாம்பல் நிறம் இந்த கிரே கலர் இருக்கும். உள்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பெருமூளை அந்த சிறுமூளை அந்த புறணி சொல்லக்கூடிய அந்த ஒரு அமைப்பு அந்த உள்ளுக்கு இருக்க சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலர் லைட் ஒயிட் கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரே கலர் ஆனால் டாப் ஆஃப் த பிரெயினில் வந்து கிரே கலர் அந்த கிரே கலர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆகிறதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் ரொம்ப ஒரு மைனூட்டான ஒரு கலர் சேஞ்ச் தான் இருக்கும். அந்த கிரே கலர்லேருந்து லைட் கிரே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக சேஞ்சு இருக்காது. மூளையோட நம்மளோட ஒரு நாளோட செயல்பாடு இல்லை மனிதனோட ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குல்ல அதோட மொத்த செயல்பாடுமே இந்த மூளை தாங்க ரொம்ப ஒரு முக்கியம். இதே வந்து நின்னா கூட மூளை செயல்படும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை செயல் இழந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இதயம் நம்ம உயிரோடு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட மூளைக்கு இப்படி ஒரு கலர் இருக்கிறது ஒரு கிரேஸியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். மூளைக்கு ஒரு கலராக அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நியூரான்ஸ்னால தான். நியூரான்ஸும் ஒரு முக்கியமான பங்களிப்பு இருக்குது நியூரான்ஸுக்கும் அந்த செல்ஸுக்கு. ஸோ வந்து இந்த செல்ஸ்லாம் வந்து டிஃபர் பண்ணது எப்போன்னா 1906 சாண்டியாகோ ரமேன் ஓய் காஜல் அப்படின்றவங்க ஒரு ஸ்பானிஷ் வந்து மருத்துவர். இவங்க மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அந்த நியூரான்ஸை வகைப்படுத்தியிருக்காங்க. நியூரான்ஸை வகைப்படுத்தி அதுக்குண்டான கலர் வந்து இப்படி தான் இந்த பேட்டர்னில் இருக்கும். அவங்க வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு இந்த உலகத்திலே ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னா நம்ம ஹியூமன் பிரெயின் தான். கம்ப்யூட்டரை விட ஒப்பிடும்போது எல்லா கம்ப்யூட்டரையும் ஒப்பிடும்போது ஒரு மூளை மனுஷனோட ஒரு மூளை எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவும் அதான் ஒரே நேரத்தில் பல விஷயத்தில் செய்யக்கூடிய ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு திறன் வந்து மனித மூளைக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து இந்த மூளைக்கு எல்லாம் இருக்கிறது ஓகே. கலர் இருக்கிறது உங்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 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 வித்தியாசமான ஒரு கிரேஸியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.